அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு சாஜ்ரேனி கிரியேட்டிவிட்டி. எப்போதுமே நம்ம வந்து இப்தாருக்கு வந்து வடை, போடா, பஜ்ஜி இதுமாரி தான் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் வெஜிடபிளை வச்சு எப்படி வந்து ஸ்நாக்ஸ் செய்யறதுன்ட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயை வச்சு கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு எடுத்துருக்கேன். அது சின்ன சின்னதாக வெட்டி இல்லை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நான் வந்து கோஸ் சின்ன சின்னதாக வெட்டி இதில் சேர்த்துக்கிறேன். இதில் கோஸ் வந்து நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு கேரட் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி இதில் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே பச்சை மிளகாய் 2 சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இது கூடவே சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி மிளகு, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு போட்டு வேக வச்சு இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நான் உப்பு சேர்த்துருக்கேன், அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே மல்லி சின்ன சின்னதாக நறுக்கியில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து நான் 1/2 கப்பு வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதே 1/2 கப்பு வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி இதை வந்து இது மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்தமாரி தோசை பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பேனை வச்சு அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை வந்து நம்ம தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப செவக்கணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக வெந்தால் போதும். நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம இருக்கிற மாவில் தோசை ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்பூன் மைதா மாவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை மடிக்கலாம். இதுக்கு வந்து 3 ஸ்பூன் மசாலா இது மேலே வச்சு இப்போ ரோல் பண்ணிக்கணும். இதேமாரி ரோல் பண்ணி நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சுற்றிட்டும் தடவிக்கலாம். வந்து இது கீழே வந்து கொட்டாத அளவுக்கு ரெண்டு சைடும் மடக்கி திரும்பி ரோல் பண்ணிக்கணும். இதே மாதிரி இருக்கிறதெல்லாம் எல்லாத்துலேயும் நம்ம இதுமாரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரோலை பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரோலை இதில் போட்டுக்கலாம். நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கிட்டு தான் இதை பொரிச்சு எடுக்கணும். இது ஒரு பக்கம் செவந்திருக்கு, இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பொன்னிறமாக நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம மீதி செஞ்சு வச்சுருக்கிற ரோலையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சுவையான சிக்கன் வெஜிடபிள் ரோல் ரெடி. இன்ஷால்லா இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.